ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கறி குழம்பு சுவையில் எப்படி பட்டாணியும் கொண்டக்கடலையும் போட்டு நம்ம ஒரு கிரேவி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பட்டாணியும் கொண்டக்கடலையும் கலந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு செய்கிறப்ப நம்ம அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் 1/2 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 கப்பு, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை 1 ஈக்கு, தேங்காய் வந்து கடைசியாக அரைச்சி ஊற்றுறதுக்கு 1/4 மூடி தேங்காவை சில் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து தக்காளி 4 தக்காளியை நல்லா மிக்சர் ஜாரில் அடித்து எடுத்து வச்சுருக்கோம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, அது வந்து 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது மசாலா என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். பட்டை பிரியாணி இலை 1 பெரிய அளவாக எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், சிக்கன் மசாலா 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கோம், தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கோம், அப்புறம் கடைசியாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி தழை எடுத்துருக்கோம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். நல்லெண்ணெய் எதுக்கு அதிகமாக எடுத்துருக்கோம்னா, நம்மளுக்கு பருப்பு குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக எடுத்துருக்கோம். அடுத்தது பட்டை விரிஞ்சி இலை போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒருவேளை சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். இப்போ இது வந்து ஒரு ஹெல்த்தியான கிரேவியும் கூட, இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்ம பார்க்கலாம். நம்மளோட சேனலில் நம்ம எல்லா ரெசிபியுமே அதோட ஹெல்த் பெனிஃபிட்டோடு தான் பார்க்குறோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்குறோம், அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். இஞ்சி பூண்டு நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம வந்து ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம மோஸ்ட்லி நம்ம சிக்கன் மசாலாலாம் அதெல்லாம் போடுறனால நம்ம வந்து இந்த தாளிப்பில் போடலை. இது சாப்பிடும் போது சில பேருக்கு பல்லில் மாட்டினா பிடிக்காது, அதனால் நம்ம இதை சேர்க்கலை. நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிறோம். எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா இன்னும் கெட்டியாக கிடைக்கும். அதனால் நம்ம தக்காளியை அப்படியே முழுசாக போட்டு வதக்காமல் நம்ம நல்லா அரைச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி நம்ம இந்தியன் ரெசிபிஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நியூட்ரிஷ்னலாக தான் இருக்கும். நம்ம தக்காளி, வெங்காயம், காய்கறி எல்லாமே நம்ம சமையலில் சேர்க்குறது எல்லாத்துக்குமே ஒன்றுக்கும் ஹெல்த் பெனிஃபிட் அவ்வளோ இருக்குது. இந்த தக்காளியில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நம்ம தக்காளி பூர்ஜி ரெசிபி நம்மளோட சேனலில் போட்டப்ப அது தக்காளியோட விட்டமின்ஸ் என்ன, அதோட நியூட்ரியன்ஸ் அளவுகள் என்ன, இதெல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா பட்டாணி சுண்டல் ரெண்டுத்தையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சவங்கள அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை பட்டாணியில் பார்த்திங்கன்னா ஃபைபர் அதிகமாக இருக்கும், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். இப்போ உள்ள நம்ம சுச்சுவேஷனில் ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு அதிகமாக தேவை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஃபைபர் அதிகமாக இருக்கிறனால கேன்சர் வராமல் நம்மளுக்கு உடம்பு பாதுகாக்கும். டயபெட்டிஸ், சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்பவுமே நல்லது. ஹார்ட் டிசீஸஸ், அதில் உள்ள சில மூலப்பொருட்கள் வந்து ஹார்ட் டிசீஸ் வராமல் நம்மளுக்கு தடுக்குது. அதில் வந்து பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுற சில பொருட்கள் இருக்கிறனால நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் தங்காமல் பார்த்துக்குது. அதே மாதிரி கொண்டக்கடலையில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்மளோட சேனல்லையே கொண்டக்கடலை வடை ரெசிபியில் நம்ம சொல்லியிருக்கோம். கொண்டக்கடலை வடை ரெசிபி இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். கொண்டக்கடலையிலையும் ஃபைபர் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அப்படிங்கிறனால நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே நல்லது. டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. இதே சேம் பட்டாணிக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொண்டக்கடலையிலையும் இருக்குது. இப்போ நம்ம ரெசிபியில் பார்த்திங்கன்னா, நம்ம பட்டாணி, கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொதிக்க விட போகிறோம். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கடைசியில் தேங்காவை அரைச்சி ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காவை நல்லா கெட்டியாக அரைச்சி ஊற்றுங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம இதை ரொம்ப கொதிக்க விட போகிறதில்ல, ஒரு கிளறி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம்.
இப்போ நம்மளோட சுவையான கறி குழம்பு ஸ்டைல் கொண்டக்கடலை பட்டாணி கிரேவி தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து டேஸ்ட்டை நல்லா ருசித்து அனுபவிங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணால் சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.